நேர்களை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்கன்னா, ரேணிகுண்ட படத்தின் மூலமா அறிமுகமாகி உச்சத்துக்கு போன கார்த்திக் வந்திருக்காரு. ரேணிகுண்ட படம் இவருக்கு முதல் படமா இருந்த கூட, அடுத்த படமே பாத்தீங்கன்னா தலை கூட பில்லாட்டு திரைப்படத்துல நடிச்சார். சோ அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம். எனக்கு மட்டும் வணக்கம் கிடையாது, ஃபிளிக்ஸுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, ஓகே. வந்ததுமே மிரட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய பூர்வீகம் எல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாவே சொல்லிவிடுங்க. என் பேர், உண்மையான பேர் கார்த்திக். படத்துக்காண்டி ஃபர்ஸ்ட் படத்துலேயே டைரக்டர் வந்து தீப்பெட்டி கணேசன் வச்சுட்டாங்க. தீப்பெட்டி கணேசன், அதுக்கு என்ன காரணம்? இல்லை, எந்த டைலாக் சொன்னாலும் மறக்காமல் டக்கு 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 ஃபயர் மாதிரி இருந்திருக்கீங்க. தீப்பெட்டி கணேசன் வச்சுருக்காங்க. என்னோட நேட்டிவ் மதுரை தான். சரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். ஒரே பையன் யோகேஸ்வரன், இப்போதான் ஒரு வயசு ஆயிருக்கு. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, இவர் தான் வரப்போறார் அப்படின்னு உடனே இவரோட ஹேர்ஸ்டைல் பத்தி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நான் மட்டும் கிடையாது, சில பேர் வந்து கேட்க கூட சொல்லியிருந்தாங்க. இந்த ஹேர்ஸ்டைலுடைய ரகசியம் என்ன? இது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த முடி வச்சு தான் ஃபஸ்ட் படம் பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சு, அடுத்தடுத்து படம் வர வர அது கண்டினியூட்டியாக மாறிடுச்சு. இது உங்களுடைய அடையாளமாக மாறிடுச்சு? ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. முக்கியமான கேள்வி என்னன்னா, ரேணிகுண்ட படம் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து உங்களை சில பேருக்கு தெரியும், ஆனால் அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருந்தேன். ஓகே. என்கிட்ட 4-5 பேர் வேலை வச்சுட்டு இருந்தாங்க. அதில் என் ஃப்ரெண்டு வேலை வச்சுட்டு இருந்தான். அன்றைக்கி ஒரு நாள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் இந்த மாதிரி ஆடிஷன் போகிறேன் மதுரையில் ஹோட்டலில், நீ கூட வரையா அப்படின்னு கேட்டான். சரி, ஓகே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். அவன் தேர்ட் ஃப்ளோரில் போயிட்டு நடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க கூட லிஃப்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசன்டேட்டர் ரவின்னு ஒருத்தர், அவங்க கூட வந்தார். திடீர்னு பார்த்துட்டு, தம்பி நீ நடிக்கிறியா அப்படின்னாரு. இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம், இல்லை தம்பி வா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னாரு. சரின்னு போயிட்டு அவங்க சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணேன். அப்புறம் அந்த கேசட்டை சென்னைக்கு அனுப்பி டைரக்டர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சூப்பராக நடிக்கிறானே அந்த பையனை வந்து சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் போனேன். அப்புறம் தான் தெரியும், நிக்காட்சி பெரிய கம்பெனி சக்கரவர்த்தி. நான் முத முத சென்னைக்கு போனதே அதான் ஃபஸ்ட் டைம், அதனால தான் நான் போனேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் சூப்பராக ஆன்சர்லாம் பண்ணிட்டீங்க. இது எக்ஸாம்லாம் கிடையாது சார், கொஞ்சம் ஃப்ரீயாகவே பேசலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அடுத்த படமே உங்களுக்கு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட மிகப்பெரிய ஆக்டர் அஜித் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் படம் அமைஞ்சிச்சு. அந்த வாய்ப்பு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நீங்களா தேடிக்கிட்டீங்களா, இல்லை அதுவோ வந்த வாய்ப்பே நம்ம கூட தலா கூட அப்படின்றனால எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்களா எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அஜித் சார் பில்லாட்டு படத்தில் உங்களுக்கு டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா முத முதல் அஜித் சார் நம்ம பார்க்க போகிறோம், அவரோட ஃபேன் வேறு. நான் ஓ ஃபேன் ஃபேன் வேறு பார்க்க அந்த ஃபோனை கலந்தே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்டோரில் போனோம், அஜித் சாரை பார்த்து பேசி. ஃபஸ்ட்டு அஜித் சாரை பார்த்ததுமே நீங்கள் என்ன நினச்சிங்க? அப்போ ஏதாவது கேட்கணும்னு நீங்கள் இல்லை? நான் அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், போன வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன். அப்போ திடீர்னு பின்னாடி வந்து நான் எழுந்திரிச்சோன்னா சாரை பக்கத்தில் வந்துட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு பேசினாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஹெல்பிங் மைண்டு, கேட்காமலே உதவி செய்வார் அப்படின்னு எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியும். தெரியாத சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரி அதான் நம்ம நினைக்கிறோம், சரி சார் ஹெல்ப் பண்ணுறேன்னா. ஆனால் அவரோட அதோட தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி அவர் அவரை பற்றி சொல்லவே முடியாது, வார்த்தையே கிடையாது. ஓ சரி, ஓகே. சரி, உங்களுக்கு வந்து ரோல் மாடலே நம்ம தலை தான். சரி, அடுத்து என்ன படத்தில் நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்க? இப்போ இளம்பொருள் லேவல் படம் இப்போ தான் முடிச்சிருக்கோம். விஜய் சேதுபதி சார் தான் ஹீரோ, அவர் கூட ஃபுல்லாக காமெடி வந்துட்டுருங்க. சீன் ராமசாமி சார் தான் டைரக்ஷன். ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தினுடைய காட்சியில் நீங்கள் நடிக்கும் போது அந்த அனுபவம் அனுபவம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சீன் ராமசாமி சாரோட நான் 3 படம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். தென்மேற்கு பருவகாற்று ஒர்க் பண்ணேன், அப்புறம் நீர்ப்பறவை விஷ்ணு அவர்களோடையும் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ 3வது வந்து இளம்பொருள் லேவல். எனக்கு அது ஒரு பெருசாக இல்லை. அன்னைக்கு விஜய் சேபி சார் இருந்தாரு, இப்போ பெரிய நடிகரானோன்னா நம்ம நம்மளுக்கே ஒரு கூச்சமாக இருக்குது. பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறது, அவர் ஏன் அப்படி இருக்க வாடா வந்து பேசலாம், நல்லா ஜாலியாக எப்பயும் போல முந்தி மாதிரி இருடா அப்படின்னு. நான் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன்னா சரி சார், ஓகே, என்னதான் இருந்தாலும் ஆமாம் சார், மரியாதை வேணும் அப்படின்னு. சரி, சூப்பராக பார்த்தீங்கன்னா இடம்பொருள் எவ்வளோ பற்றியும் சொல்லி முடிச்சிட்டிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பிடிச்ச எவர் கிரீன் ஹீரோயினா யாரை பிடிக்கும்? எனக்கு த்ரிஷா மேடம் ரொம்ப பிடிக்கும். த்ரிஷா மேடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்.
அவங்க படத்துலேயே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. போகின்னு ஒரு படம், ஆமாம் போகின்னு ஒரு படம், த்ரிஷா ஓவியா அவங்க போகின் கொடுத்துருவாங்க. மூணு பேர் ஹீரோயின், ஹீரோயின் சப்ஜெக்ட் அது. அவங்க மூணு பேர் கூட நான் ட்ராவல் ஆகும்போது எனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு வந்து பேரா ஹீரோயின் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை, இவங்க வந்து எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் நினைச்சதில்ல. நீ நினைச்சதில்ல? கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே அப்படி போகலாம், அப்படியே போயிடலாம். கண்டிப்பாக இல்லை, நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கணும் இல்லையா? என்னன்னு சொல்லு, எனக்கு எதுவுமே யாரும் கிடையாது. நான் ஆசைப்பட்டு வந்து சரண்யா மகன் அவங்களோட பண்ணணும். சரி, அழகு சாமி குதிரை மாதிரி நம்ம கேரக்டர் கிடைச்சா அவங்களோட பண்ணலாம். அடுத்ததாக பெஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஆக்டர் கூட நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யார் கூட நடிக்கணும் உங்களுடைய ஆசை? எனக்கு ரஜினி சார் கூடயும் கமல் சார் கூடயும் சூப்பர் ஸ்டார் கூடயும் உலக நாயகன் கூடயும் கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நானும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அடுத்ததை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய படத்தில் நிறைய படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து மக்கள் எல்லாருக்குமே நிறைய ஃபேமஸ் ஆனஸ் ரேணிகுண்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா பில்லா. அதுக்கடுத்து அடுத்துக்கடுத்து நிறைய பண்ணிட்டீங்க. முக்கியமான கேரக்டர்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஏன்னா இந்த கேரக்டரை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. எப்படி லவ் வந்துச்சுன்னு தெரியல. சரி, சினிமாவில் நீங்கள் போக போகிறேன், நடிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது சொன்னாங்களா, இல்லை நீங்கள் நடிங்க நான் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னாங்களா? ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னென்னா நான் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். நான் சென்னை போயிட்டு ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு தடவை பேப்பரில் போட்டிருக்காங்க, அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி. அது எங்கள் அம்மா பார்த்துட்டு சரி ஓரளவுக்கு நடிகலாம் போல் அப்படின்னு விட்டுட்டாங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு, எல்லா படமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு. நான் எனக்கே தெரியாது அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு, எனக்கே தெரியாது. என்ன ப்ரீவியூ நான் போய் பார்க்கல. நான் நம்ம தங்கரி தேட்டரில் தான் போய் பார்க்குற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன எனக்கே அழுகு வந்துருச்சு. இன்னும் இப்படி நடிச்சிருக்கோம் நம்மளே அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய கேரக்டர்னு தெரியாது, கதை எப்படின்னு நமக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட் படத்தில். அப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், ஏய் நீயே ஏ எனக்கு வேலை விட போட அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் போயிட்டான். அப்புறம் சனிக்கிழமை எங்கள் அண்ணன் போய் படம் பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் அம்மாவே வந்து படம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அழுதுட்டாங்க, என்னடா இப்படி நடிச்சிருக்கீடா, இதோ சின்ன கேரக்டர் நினைச்சேன் நடிக்க இருந்திருக்கு அப்படின்னு தெரியாமல். சரி ஓகே, அப்போ வந்து ரேணிகுண்டால உங்களுக்கு பிடிச்ச டைலாக் அந்த போலீஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டைலாக், ரொம்ப சூப்பரான டைலாக். ஸோ அதை பேசி காமிக்க முடியுமா எங்களுக்காக? கண்டிப்பாக, எங்கே போனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தேடி வந்து சங்கற்போம்ல. சரி ஓகே, அந்த படத்தில் உங்களுக்கு கேரக்டர் பேர் வந்து டப்பா வச்சுருந்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி டப்பான்னு பேர் வச்சாங்க அதில் நீங்கள் எதுவும் சொல்லலையா? இல்லை இல்லை, கார்த்திக்னு அழகான பேர் இருக்குது, எதுக்கு போய் இப்படிலாம் பேர் வைக்கிறீங்க? இல்லை அதுக்கு தான் ஒரு சீன் இருக்குது கோயிலில். ஹீரோ வந்து என்னோடய ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்டவங்க வந்து கேட்பாங்க, உன் பேர் என்ன அப்படின்னா ஹீரோ வந்து டப்பா அப்படின்னு, ஏய் பிரேம் குமார். சரி, பப்ளிக்கை வச்சு இப்படி டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும், சொன்னோட டக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, ஆனால் உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாமே மதுரையில் இருந்து சினிமாவை தேடி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. போகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, பாதி பேருக்கு மேலே அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புங்களா, ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள்? இப்போ சினிமா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, இப்போ பழைய முகங்கள் தான் நடிக்கணும் அப்படின்றாம புது முகங்கள் இப்போ நிறையா பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க. முந்தையோட இப்போ ஏகப்பட்ட புது முகங்கள் வராங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி மட்டும் கைவிட்ட விடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய லெவலில் வருவாங்க. கடைசியில் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தினுடைய ஃபுல்லாக வந்து சொல்ல முடியுமா படத்தினுடைய தலைப்புகள் எல்லாத்தையும்? ஃபர்ஸ்ட் படம் ரேணிகுண்டா, ரேணிகுண்டா, தென்மேற்கு பருவகாற்று, இடம் பொருள், இடம் பொருள், ஆயுத போராட்டம், ஆயுத போராட்டம், பொருள், புத்தனின் சிரிப்பு, திமிரு பாட்டு, வேட்டை மன்னன்,
வெள்ளை உலகம் மாசி விதி ஏகப்பட்ட படம் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய சினிமா வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி சூப்பராக வந்து வெற்றியுடைய பாதையை மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.